சுஜிதா அவர்கள் தன்னோட வளகாப்பு எக்ஸ்பீரியன்ஸை பற்றின வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது சுஜிதா அவர்கள் தன்னோட வளகாப்பு எக்ஸ்பீரியன்ஸை ரெண்டு விதமாக சொல்லியிருந்தாங்க. சீரியலில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்காக அவங்க சீரியலில் இருந்ததை ரீல்னும் அவங்களோட ரியல் லைஃப்பில் நடந்தது ரியல்னும் ரெண்டு சாப்டராக போட்டிருந்தாங்க. இதில் ரீலில் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. சரியாக 2013-2014 வருஷத்தில் தான் இவங்களுக்கு வளகாப்பு நடந்திருக்குது. அதுக்காக ஈச்சனாரியில் இருக்க கோயிலில் தான் இவங்க இடம் சூஸ் பண்ணி அங்கே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி நிறைய பேர் கலந்துக்க அவங்களுக்கு வளகாப்பு நடத்தப்பட்டுச்சு. இதில் அவங்க அண்ணனான சூரிய கிரண் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டாரு. வளகாப்பில் கையில் வளையல் போட்டதுக்கு அப்புறமா தன்னோட தங்கச்சியை கட்டி பிடிச்சி உச்சி நிலையில் முத்தமும் கொடுத்து ரொம்பவே ஃபீல் பண்ணார். ஏன்னா தங்கச்சி இப்போ கர்ப்பமாக இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி இருந்த நிறைய பேர் அவங்களுக்கு நலங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. நலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா விதவிதமாக சாப்பாடுகள் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாங்க. அந்த சாப்பாடுகள் எல்லாத்தையும் நல்லாவே சாப்பிட்டுருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 5 வகை சாப்பாடுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாமா. இது எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வளகாப்பு வீடியோவில் அவங்க ஹஸ்பண்டும் சரி அவங்களும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்க சொந்தக்காரங்களுமே அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இப்போ ரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட கையல் பாண்டியன் இப்படி இரண்டு குழந்தைகளையுமே அவங்க அழகாக கேரி பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்களில் அடிக்கடி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் சில வீடியோக்களும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போதே பா உண்மையான அம்மா பொண்ணு மாதிரியும் இல்லை அம்மா பையன் மாதிரியும் பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா. இருந்தாலும் தானே ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷூட்டிங் வராங்களோ இல்லையோ குழந்தைங்களோ வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களால் அதிகமாக கருத்துக்களாக பகிரப்பட்டுக்கிட்டு வருது. அதோட இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே கேரிங்காகவும் அதே சமயத்தில் தன்னோட வீட்டில் தன்னோட குழந்தையோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் தன்னோட லைஃபை இப்போ அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ் குறிச்சியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.